ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இல்லாமலே நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற வைரஸை எப்படி கிளியர் பண்ண போகிறோம், அந்த எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சர்ச் ஆப்ஷன் வரும், அந்த இடத்துல ரன் கொடுத்து ஒரு பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். இன்கேஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, டாக்ஸ் பாரில் டாக்ஸ் மேனேஜர் போங்க. ஓகே, அது ஃபைல் அண்ட் தென் ரன், தென் கமாண்ட் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம சிஸ்டத்தில் ரன் ஆகிட்டுருக்க எல்லா ப்ராசஸுமே உங்களை டிஸ்பிளே பண்ணும். என்இடி நெட் எஸ்டிஏடி ஸ்பேஸ் மைனஸ் ஏஎன்ஓ அணு கொடுத்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் எல்லா ப்ராசஸுமே லிஸ்ட் அவுட் ஆகும். லிசனிங் இருந்தீங்கன்னா ஓகே, உங்கள் சிஸ்டம் வந்து நார்மலாக ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இதில் ஏதாவது எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்கள் சிஸ்டம் வந்து அது அன்வான்ட் ப்ரோக்ராம். ஸோ இன் மை சிஸ்டம் நோ மோர் எஸ்டாப்ளிஷ், நோ மோ எஸ்டாப்ளிஷ்ன்ற ஒரு ஃபைலே கார்ட்டில் ரன் ஆகிட்டு. ஸோ அப்போலாம் வைரஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ எஸ்டாப்ளிஷ்னு வந்துருச்சுன்னா இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் ஐடி, பிஐடின்றது ப்ராசஸ் ஐடி, இந்த ப்ராசஸ் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராசஸ் ஐடியை நோட் பண்ணிவிட்டு தென் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். டாஸ்க் பார்க்கில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர் வந்துடும். ஸோ இதில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் சர்வீஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ராசஸ் இந்த ஆப்ஷனில் வந்து ப்ராசஸ் ஐடி பாருங்கள். ப்ராசஸ் ஐடி இல்லை அப்படின்னா ப்ராசஸை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு மேலே, தென் செலக்ட் காலப்பத்தில் போய்ட்டு ப்ராசஸ் ஐடி, ப்ராசஸ் ஐடென்டிஃபையர், சாரி அந்த ப்ராசஸ் ஐடென்டிஃபையர் கிளிக் பண்ணி செக் பாக்ஸை கிளிக் பண்ணி விடுங்க. தென் ஓகே, தென் ப்ராசஸ் ஐடி ஜென்ரேட் ஆகிடும். ஸோ உங்கள் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்க எல்லா ஐடியும் இப்போ உங்கள் டாஸ்க் மேனேஜரில் டிஸ்பிளே ஆகும். தென் அந்த கமாண்டை நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணிட்டீங்க. இந்த அன்வான்ட் எஸ்டாப்ளிஷிங் அப்படின்னு ஆப்ஷன் போட்டு அந்த ப்ராசஸ் ஐடி என்ன இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் ஐடி தான் உங்கள் சிஸ்டத்தில் அன்வான்ட் ரன் ஆகிட்டு இருக்க வைரஸ். எனிதிங் நோ. ஸோ இப்போ இதில் இருக்கிற ப்ராசஸ் ஐடி எல்லாமே அதுலேயே வரும். 1532 ஸோ நீங்கள் என்ன அன்வான்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதான் ஆன்டிவைரஸ் இல்லாமலே நம்ம சிஸ்டத்தில் வைரஸை டெலீட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஆன் ஒன் மோர் திங், நம்ம சிஸ்டத்தோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழியும் இருக்குது. ஃபைல் அண்ட் ரன் ப்ரீஃபிச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் அன்வான்ட் ப்ரோக்ராம் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நீங்கள் டெலீட் பண்ணிங்கனாலே போதும். ரைட் கண்ட்ரோலே ஷிஃப்ட் அண்ட் டெலிட். எஸ், தட்ஸ் ஆல். ஸோ வைரஸ் எப்படி டெலீட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம், அண்ட் சேம் டைம் சிஸ்டத்துடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.